அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு நட்சத்திர பலன்கள், நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இந்த பதிவில் நாம் சற்று தெளிவாக பார்க்கலாம். நம் தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 ஆகும். அதில் 36வது வருடமாக வருவதுதான் இந்த சுபக்ருது வருடமாகும். பல மகிழ்ச்சியான நல்ல மாற்றங்களை நமக்கு அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஆண்டாகும். மலைவளம் செழிக்கும், நல்ல விளைச்சல்களும் மகசூல்களும் அதிகரிக்கும், பொருளாதாரத்தில் சீரான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். இது போன்ற பல அற்புதமான நல்ல மாற்றங்களை இந்த சுபக்ருது வருடத்தில் நாம் அடையலாம். அதன்படி அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரமாகும். பொதுவாக தமிழ் வருட பலன்களை நாம் வருட கிரகங்களை அடிப்படையாக கொண்டு கணிக்கக்கூடியதாகும். அந்த வகையில் பிரம்மாண்ட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், சனி பகவான், ராகு மற்றும் கேது பகவான்களுடைய அற்புதமான பெயர்ச்சிகளினால் என்ன மாதிரியான பலன்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் என்பதை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இதுவரை மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இனி 8ஆம் இடத்திற்குள் ஆட்சி பெற்று அமரப்போகிறார். இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 29ஆம் தேதி அதிசாரமாக உங்களது 7ஆம் இடத்திற்குள் பெயர்ச்சியாகிறார். இதுவரை உங்களது 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல்வேறு தொந்தரவுகளை தந்து கொண்டிருந்த கேது பகவான் இனி உங்களது முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் உங்களது 10ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி உங்களது 9ஆம் இடத்திற்குள் அமர்ந்திருக்கிறார். அந்த வகையில் சிம்மராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை பொருளாதார ரீதியாக இருந்த சிரமங்கள் இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எந்த செயல்களை எப்படி செய்தால் சாதிக்கலாம் என்ற எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக இருந்த சீரற்ற தன்மைகள் நீங்கி பொருளாதாரத்தில் வளர்ச்சிகளும் உயர்வுகளும் ஏற்படும். இதுவரை 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் தொழில் ரீதியாக பல இடைஞ்சல்களையும் இன்னல்களையும் ஏற்படுத்தியிருப்பார். இதுவரை இருந்த தொழில் ரீதியான பிரச்சனைகள், முட்டுக்கட்டைகள் இனி விலக ஆரம்பிக்கும். வெற்றிகரமாக ராகு பகவான் கர்மஸ்தானத்தை விட்டு விலகி இருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பாகும். அதே போல குடும்பத்தில் வெகு நாட்களாக தடையற்பட்டு கொண்டே இருந்த சுப நிகழ்ச்சிகளை தங்குதடையின்றி நடைபெறக்கூடிய அளவிற்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றங்களும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும். இதுவரை சம்பந்தமில்லாமல் திருமணம் தடையற்பட்டு கொண்டே போன சில மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்களது குடும்பஸ்தானத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். அதனால் இதுவரை தடைபட்டு கொண்டே போன திருமணம் இனி தங்குதடையின்றி நடைபெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் உண்டாகும். அதே போல உத்தியோகத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி உத்தியோகத்தில் முன்னேற்றங்களும் வெகு நாட்களாக தடைபட்டு கொண்டே போன பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலமாக முன்னேற்றங்கள் அடையக்கூடிய யோக பலன்களும் இந்த சுபக்ருது வருடத்தில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு என்றே குறிப்பிடலாம். புதிய வேலைக்காக முயற்சி எடுக்கின்ற மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த சுபக்ருது வருடத்தில் நீங்கள் தாராளமாக புதிய தொழிலுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலையும் அதன் மூலமாக உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியதைகள் அதிகம் உண்டு என்று குறிப்பிடலாம். சுயத்தொழில் செய்கின்ற மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை சுயத்தொழில் ரீதியாக இருந்த தடுமாற்றங்கள் இனி மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக இருந்த கடன் பிரச்சனைகளை அடைக்கக்கூடிய அளவிற்கு சுயத்தொழிலில் உயர்வும் வளர்ச்சிகளும் ஏற்படும். யாரெல்லாம் கடந்த காலங்களில் மறைமுகமாக உங்களுக்கு தொந்தரவு தந்து கொண்டிருந்தார்களோ அவர்களை இனம் கண்டு வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் புதிய யுத்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறக்கூடிய நல்ல யோக பலன்களும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். அதே போல வெளிநாட்டு சார்ந்த தொழிலுக்காக முயற்சி எடுக்கின்ற மகம் நட்சத்திரக்காரர்கள் இந்த சுபக்ருது வருடத்தில் தாராளமாக நீங்கள் வெளிநாட்டு சார்ந்த வேலைக்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். 7ஆம் இடத்தில் கர்மக்காரனான சனி பகவான் பலம் பெற்று அமர்ந்திருந்தாலும் உங்களது 10ஆம் இடத்தை விட்டு ராகு பகவான் அகன்றிருப்பதும் 3ஆம் இடத்தில் கேது பகவான் வலிமை பெற்று அமர்ந்திருப்பதும் உங்களது 8ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று சர்வ வல்லமையுடன் அமர்ந்து உங்களது தனஸ்தானத்தை பார்ப்பதும் மிகப்பெரிய சிறப்பாகும். அதனால் வெளிநாட்டு சார்ந்த வேலைக்காக முயற்சி எடுக்கின்ற உங்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வேலையும் அதன் மூலமாக உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலங்களில் ஏற்பட்ட தீராத கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய யோக பலன்களும் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம்.
புதிய வீடு கட்ட வேண்டும், வாங்க வேண்டும் என்று அதற்காக முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்ற சிம்மராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களது வீட்டு ஸ்தானத்தை குரு பகவானோடு சேர்ந்து கர்மக்காரனான சனி பகவானும் ஒரு சேர பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பாகும். அது மட்டுமல்லாமல் தடை கிரகமான கேது பகவானும் உங்களது வீட்டு ஸ்தானத்திலிருந்து விலகி இருப்பதால் புதிய வீடு வாங்க வேண்டும், கட்ட வேண்டும் என்ற கனவு இந்த சுபக்கிருது வருடத்தில் நிறைவேறக்கூடிய நல்ல பாக்கியதைகள் நிச்சயம் உங்களுக்கு அமையும் என்றே குறிப்பிடலாம். இவையெல்லாம் சிம்மராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான பலன்களாகும். இனி சற்று சாதகம் குறைந்த பலன்கள் எவை என்பதை நாம் பார்க்கலாம். சிம்மராசி மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களது பூர்வ புண்ணியாதிபதியான குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைவதால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்களில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கையில் எடுக்காமல் இருப்பது அவசியமாகும். அதே போல எந்த செயல்களை செய்வதாக இருந்தாலும் சற்று நிதானத்தை கடைபிடித்து செயல்களை செயல்படுத்துவது நலமாகும். ஏனென்றால் ஏப்ரல் 29ஆம் தேதி அதிசாரமாக சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் கண்டகச் சனியாக பெயர்ச்சியாகி அங்கிருந்து உங்களது ஜென்மராசியை பலமாக பார்ப்பதால் பிடிவாதமும் வைராகியமும் அதிகரிக்கும். சாதிக்க முடியாத விஷயத்தை நான் சாதித்து காட்டுவேன் என்கின்ற அதிகப்படியான தன்னம்பிக்கைகள் உங்களுக்கு மேலோங்கலாம். இதனால் சிறிது தடுமாற்றங்களும் பொருளாதார ரீதியாக சிறிது பின்னடைவும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த செயல்களிலும் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகும். உங்களது களத்தரஸ்தானத்தில் சனி பகவான் வலிமை பெற்று அமர்வதால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சில மூன்றாவது நபர்களால் அடிக்கடி சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த கருத்துக்களை பேசுவதாக இருந்தாலும் உங்களுக்குள் பேசிக்கொள்வது நலமாகும். தேவையற்ற மூன்றாவது நபருடைய பேச்சுக்களை கேட்பதை அறவே தவிர்ப்பது நலமாகும். உங்களது 8ஆம் இடத்தில் குரு பகவான் பலம் பெற்று மறைந்து ஆட்சியாக இருப்பதால் நீங்கள் வண்டி வாகனங்களில் பயணிக்கும் பொழுது தேவையற்ற சிந்தனைகளை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே பயணிப்பதை தவிர்ப்பது நலமாகும். அதே போல நீண்ட தூர இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்ப்பது உங்களுக்கு நலமாகும். மற்றபடி சிம்மராசி மகம் நட்சத்திரக்காரர்கள், மேற்சொன்ன சிறு சிறு விஷயத்தில் மட்டும் நீங்கள் சிறிது விழிப்புடன் இருந்தால் போதும், பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படாது. கல்வி கற்கின்ற மாணவ மாணவர்களுக்கு உங்கள் வாக்குஸ்தானத்தை குரு பகவான் வலிமையாக பார்ப்பதால் இதுவரை இருந்த கல்வி ரீதியான தடுமாற்றங்கள், ஞாபக மறதியின்மை இவையெல்லாம் நீங்கி கல்வியில் உயர்வுகளும் வளர்ச்சிகளும் ஏற்படும். சில தேவையற்ற நண்பருடைய சகவாசத்தை மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறைத்து கொள்வது நலமாகும். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு சிம்மராசி மகம் நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள சிவபெருமான் ஆலயத்திற்கு அவசியம் நீங்கள் வளர்பிறை பிரதோஷம், தேய்பிறை பிரதோஷம் அன்று சென்று சுவாமி அபிஷேகத்திற்கு பால், தயிர் மற்றும் கரும்புச்சாறை கொடுத்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர சகல மேன்மைகளும் முன்னேற்றங்களும் இந்த சுபக்கிருது வருடத்தில் உங்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.